சார் உங்களை வந்து நாங்க உங்களை டிஆக்டிவேட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம், தயவு செய்து சொல்றேன், எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு டிஎன்பிசி படிங்க. டிஎன்பிசியில நீங்க சிவில் வந்து போலாம். இந்த அழகான போஸ்ட் எத்தனையோ இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 10,000 12,000 போஸ்ட்ல 2,000 போஸ்ட் அப்படியே நிரவலாகும். அதுல ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும், அதுல ஒரு சில ஆசிரியர்கள் இறந்து போயிட்டாங்க. 10,000 ஆசிரியர்கள வேறு துறைக்கு மாற்றுறார்கள் அப்படிங்கிற தகவல் இது வந்து புள்ளி விவரத்துல சொல்லியிருக்கு. வேறு துறைக்கோ அல்லது அவங்களை என்ன பண்றாங்க டிகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அரசு மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. அரசு சரியான வழியில அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு போறாங்க. என்ன காரணம்னா, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மறியாது, உயிர் படிச்சா வீடு படிக்கணும், வேலைக்கு போனா உயிரை நினைக்க போறோம், எல்லாருக்கும் அந்த ஆகும். கல்வித்துறையிலதான் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு அறிக்கை டெய்லி ஒரு ஜீவம் பாப்பீங்க. கல்வித்துறையில ஆசிரியர்கள் வந்து பயோமெட்ரிக் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள போயிட்டோம்னா கல்வி பணியை தவிர அனைத்து பணிகளும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது, இந்த ரெவன்யூல போய் அழகா வேலை பார்த்துருக்காங்க. அவ்வளவு டிபிசி கஷ்டப்பட்டு படிச்சு அத்தனை ரேங்க்ல வந்து நம்ம அந்த ஸ்டேட் லெவல்ல இத்தனை மார்க் எடுத்தோம். அதே மாதிரி அந்த கம்யூனிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் 30வது ஆளா வந்தோம். நம்ம ஏன் இதுல எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் இதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் ஒரு தாட்டு வரச்சு. அதனால சொல்றேன், அதாவது பிஎட் முடிச்சிருக்கிறவங்க பிஜிடிஆர்பி படிங்க. ஐயோ நான் அதெல்லாம் சொல்லுங்க, நல்ல டீச்சர் ஆகணுங்கிறது எல்லாருடைய கனமும் என்னுடைய கனமும் அப்படி இருந்ததுனாலதான் நான் இப்படி வந்து வந்திருக்கேன். இனி வரும் காலத்துல ஆசிரியர் பயிற்சி ஆசிரியர் வேலை அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்கும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். எல்லா துறையுமே கஷ்டமா இருக்கும். அதனால நாம கடலில் இருந்து ஒரு தேன் குழி எடுப்பது போல டிஎன்பிசி என்பது நீங்க இருக்கின்ற முயற்சி பொறுத்தது. I wake up early in the morning at 3:10 daily. Before 10 years, என்னுடைய 10 வருட முன்னாடி 2009 நான் வந்து எழுந்திருக்கிற டைம் 3 மணி. தம்பி வந்து 4 சொன்னாரு, 3 மணி கத்திரிக்கணும். அதிகாலையில எழுந்திருச்சு அன்னைக்கு எடுத்துக்கொண்ட அந்த கடின முயற்சி, அந்த கடின முயற்சியால தான் என்னால எத்தனை தேர்வுகளை நான் வந்து சமாளிக்கக்கூடிய வெற்றி பெற வெற்றி வாகை செய்ய சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. என் கூட தேர்ச்சி பெற்ற அனைத்து எத்தனையோ ஆசிரியர்கள் நல்ல மதிப்பெண் இருந்திருந்தோம். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளூர் திருவண்ணாமலை ஏழாமே இந்த பக்கம் தான், திருநெல்வேலி பக்கம் யாரும் போகல, இந்த பக்கம் காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாம். நான் பாத்தீங்கன்னா எனக்கு கடைசி மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தினுடைய கடைசி மாவட்டத்து கடைசி அந்த கிராமம் தான் மத்துரூட்டு. எங்க நேட்டிவ் பாத்தீங்கன்னா அத்துனூர்பட்டி வாழப்பாடி பக்கத்துல. சின்ன வயசு சைல்டுஹுட்டில் எல்லாம் விட்டுட்டு வந்தோம். இங்க வந்துட்டு இப்ப இது எனக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஆத்தூர் தான் எனக்கு 20 கிலோமீட்டர். நான் சொன்னேன் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொன்னேன், தம்பி 12:20 வந்துருன்னு ஷார்ப்பா வந்துருங்க. சொல்லக்கூடிய பதில் என்ன, போய் இப்போ 3 மாசம் ஆகுது சார், பசங்க கேட்டேன் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானங்கிறத விட நல்லா கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு எச்எம் அங்க இருக்கிறவங்க, நான் உங்க கிளாஸுக்கு போனேங்க சார், சரியான ரெஸ்பான்சிபிள் வரவேற்பு, கிளாஸ் எல்லாம் பட்டாசா இருக்கு, சார் வந்து நடத்துறாரு, நாங்க புக்கை வந்து படிக்கிறதுல இலக்கணத்தை சார் நடத்தும் போது அதையே நாங்க ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறோம் சொல்லியிருக்காங்க எல்லா பிள்ளைகளும். அதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி இருக்கு போகுது. நீங்க நினைச்சீங்க சார் இதெல்லாம் என்னங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தலைதானே குழந்துக்கிறீங்களா இல்லைங்க, நம்ம எடுத்துக்கிற உண்மையை தான் நம்ம இங்க வெளிக்காட்டுறதுல எடுத்து சொல்றோம்னா சரியான திட்டமிடுதல் சொல்லிருக்காங்க தமுஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பாருங்க. அந்த திட்டமிடல் குறிக்கோள் என்ன குறிக்கோளோ அந்த குறிக்கோள் குறைக்க தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் இருந்து அதன் பிறகு அந்த திட்டமிடல் மட்டும் சரியா நீங்க தன்னம்பிக்கை வச்சிருக்கலாம் குறிக்கோளும் வச்சிருக்கலாம். கடைசி ஒண்ணு இருக்கு பாருங்க, மார்னிங் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும், பண்ணலன்னா வாழ்க்கை வெறுமனே ஆயிரும். அப்ப 3:10 நான் எழுதிருக்க டைமு, ஆனா நான் குளிச்சு புறப்பட்டது 3:30.
அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்ட அந்த கட்டின விடா முயற்சியில் தான் அத்தனை தேர்வுகளும் நான் அச்சீவ் பண்ணேன். உங்க முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஆசிரியராகவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியராகவும் எனக்கு என் கிளாஸ்ல வந்தவங்க இப்ப நிறைய பேர் இல்லை, ரொம்ப புதுசு புதுசா இருக்கீங்க. கொஞ்சம் பீரியட் தான் நான் வர முடிஞ்சு. இப்ப பாருங்க, நான் இப்ப போன நான் இதையா சொல்ல மறந்துட்டேன். ஏன் இந்த விஷயத்துல ஏன் சார் போயிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த மதிப்பை நீங்க எந்த அளவு குறைய குறையவும் உங்க டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணா தான் தான் முதல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த நோக்கோடவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய நம்ம மூன்று வேலை எப்படி நம்ம உணவு எடுத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கையில, அதை போல நம்முடைய இது ஒரு கடமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் படிப்பது உணவை நாம் உட்கொள்வதற்கு நம்ம பசி தூள் கொடுக்கிறது கூட கல்வியை நம்ம என்ன படிக்கணுமா, அது ஒரு விதமான அறியாமை என்னும் பசியை நீக்கிக்கின்ற அருமுறுத்தாக நீங்கள் வழிநடத்தி தினதோறும் படிக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்தி என்னுடைய அன்பான உங்களுக்கு வேண்டுகோள எடுத்துக்கிறேன். அப்புறம் எல்லாருடைய முகத்திலும் நம்ம பார்த்தல மகிழ்ச்சியில அந்த முயற்சியை வந்து தலை தோண்டி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த மகிழ்ச்சியை வந்து உங்க தேர்வுகளில் நாங்க எதிர்பார்ப்போம் என்று உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுங்க. நன்றி சார். இவ்வளவு எக்ஸாம் பாஸ் பண்ணாருங்கிறத ஏற்கனவே எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர் சொல்லும் போதுதான் அந்த எப்படி கடிதப்பட்டு அந்த மூணு பத்துக்கு எந்த டைம் 10 நிமிஷம் சொல்றாரு பாருங்க, அந்த நிமிடத்துடைய வேல்யூ வந்து ஒரு வெற்றியாளர் தான் தெரியும் இல்லைங்களா. ஒரு ஓட்டப்பந்த இவருக்கு அந்த செகண்டுடைய வேல்யூ தெரியும். அதே மாதிரி ஒரு விபத்துல தப்பிச்சவங்களுக்கு அந்த செகண்டுடைய வேல்யூ தெரியும். நீங்க நேரத்தை சொன்னாலே 9 மணியா சார் நான் 10 முக்கால் வந்தாரு கொல்லப்படாதீங்க. இந்த ஆண்ட வே போடுவாங்க மெசேஜ் சில பேர்லாம் எனக்கு சார்ஜு தான் போடுறாங்களா இல்ல வேற யாருக்கு போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்ட வேமா யாருக்கிட்ட சொல்றானே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. ஆசிரியர் சார் அந்த விஷயம் தான் சார், நான் ஒரு 10 டச்சுக்கு வந்துடுவேன், முதல்ல போன் பண்ணி வரேன் சார் வாங்க. டைமிங் தான், அந்த டைம் தான் பெரிய பெரிய ஆளுங்க. நான் பாக்குறது என்னன்னா இந்த நேர மேலாண்மை, அந்த திட்டமிடுதல் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த நேர மேலாண்மை கரெக்டா நீங்க வீட்டுக்கு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எப்படி போல ஆரம்பிச்சாலும் அடையலாம் சரிங்களா. சார் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து அவர் வந்து நம்ம பயணிப்பார் சரிங்களா. உங்களுடைய அந்த உற்சாகமான கைதட்டலோட நேரடியா பேச்சாளர்கள்.